எல்லோருக்கும் வணக்கம். பிக்பாஸ், இந்த பிக்பாஸில் நம்ம யாரை பாராட்டுறோமோ இல்லையோ ஒருத்தரை வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது யார்னா, இந்த ப்ரொமோ கட் பண்ணுறாருல ஒரு டைரக்டர், அவரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரொமோவையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணுறாரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, முடிவு முன்பே நம்மளால் தெரியும் பொழுது அந்த ப்ரொமோவை பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்பு இல்லாமல் சிரிப்பில் முடியுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ரொமோவை கட் பண்ணுறாரு. இன்றைக்கி ரிலீஸ் ஆன ப்ரொமோவில் வந்து ரெண்டு ப்ரொமோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸிங். ஒன்று வந்து அந்த நித்யா மும்தாஸ் பிரச்சனை ரிலவெண்ட்டாக ஒரு ப்ரொமோ இருக்குது, அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் அதில் எபிசோடில் பார்த்துட்டு அது யார் பக்கம் நியாயம் அப்படின்னு போடலான்ட்டு அதை விட்டாச்சு. இன்னொரு ப்ரொமோ வந்து ஆரவ், ஆரவ் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வராரு. மூணு பேர் இருக்காங்க, ரித்விகா, விஜயலட்சுமி, ஐஸ்வர்யா இருக்காங்க. இவர் ரித்விகாவை கூப்பிட்டுக்கிட்டு திட்டத்தட்ட கேட் வரைக்குமே ரீச் ஆகிறார். இது சப்போஸ் நமக்கு முடிவு தெரியாமல் இந்த ப்ரொமோவை பார்க்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஐயோ ரித்விகா எவிக்ட் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு படபடப்பு கூட வந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு போகலாம், இல்லை வெறுங்கையோட கூட போகலாம், அது அது அவருடைய பிரச்சனை. ஆனால் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிக்பாஸ் ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னா இந்த ப்ரொமோ கட் பண்ணுறவரை கண்டிப்பாக பாராட்டலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி, இப்போ நேத்தி கட் பண்ண ப்ரொமோவும் அதேமாரி தான் இருந்தது. அந்த ஐஸ்வர்யா வந்து பணத்தை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி அந்த ப்ரொமோ கட் பண்ணியிருந்தார். இன்னொன்று வந்து மகத் எவிக்ட் ஆகும்போது சென்ட்ராயின் எவிக்ட் ஆகுற மாதிரி காட்டினது. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய மூளையை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. ஆனால் அவரை நான் பாராட்டுறேன். அதே சமயம் முடிவுகளை வந்து முன்னவே லீக் பண்ண வச்சதுனால அவருடைய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பலன் அளிக்காமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும். ஏன்னா ஒரு திறமையானவனுக்கு அந்த இது அந்த ரெக்கக்னைஸ் கிடைக்கும் போது நல்லா இருக்கும். பட் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, முடிவுகள் முன்னாடியே நமக்கு தெரியறதுனால, இப்போ இது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோமோ தான், ஆனால் நமக்கு முடிவு தெரியறதுனால அதில் ஒரு எதிர்பார்ப்புக்கு பதில் சிரிப்பு தான் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல தவறாமல் இருக்க முடியல. பட் இருந்தாலும் அவருடைய உழைப்புக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.